வணக்கம், நான் மதுரை மாவட்டம் டீக்கல்லுப்பட்டியில் இருந்து ராமராஜ் பேசுகிறேன். அவங்க வந்து இந்த ஒரு நாட்டு நாய் வந்து வளர்க்குறோம். இந்த நாய் வந்து எங்களுக்கு எவ்வளோ ஒரு உதவிகரமாக இருக்குன்றத பற்றி இன்றைக்கி இந்த இதில் பார்ப்போம். இது வந்து நைட்டு நாங்கள் வந்து கிடை போட்டோம்னா நைட்டு கிடைக்கு வரும். கிடையில் வந்து நைட்டு ஃபுல்லாக காவல் இருக்கும், அடுத்தால் யாரையும் விடாது, ஆட்டுக்குடியே தான் இருக்கும். வேறு பூச்சி எதுக்கு வந்தாலும் எது வந்தாலும் குலைச்சி நம்மளுக்கு அலர்ட் பண்ணும். அது போக நம்ம ஆட்டுக்குள்ளே அடுத்த ஆடுக வந்தாலும் அது கண்டுபிடிச்சி அதை ஒரு மாதிரி விரட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து அந்த வாசனை எல்லாம் தெரியும். அது மாதிரி நம்ம ஆடு வந்து அடுத்த ஆட்டுக்குள்ளே போயிட்டாலும் அது வந்து அது சவுண்டு கொடுத்து இந்த மாதிரி அந்த நம்ம இது குலைச்சிக்கிட்டே இருக்கும். நைட்டு தான் கிடைக்கு வந்துச்சுன்னா நைட்டு ஃபுல்லாக்கும் வீட்லேயே தான் இருக்கும், அது கிடையிலே தான் இருக்கும், வீட்டுக்கு வராது. நைட்டு சாப்பாடு நாங்கள் சாப்பிட்றதுக்கு கொண்டு போகிறத அதுக்கு போட்டுருவோம். அது அங்கே தான் இருக்கும், மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் ஆட்டுக்குடியே தான் இருக்கும், வீட்டுக்கெல்லாம் வராது. நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான், ஆடு தண்ணி குடிக்கும்போது தண்ணி குடிச்சுக்கிறோம், அங்கேயே தான் இருக்கும். காலையில் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்னாலும் அது அங்கே ஆட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்த நாய்களையோ யாராவது வந்தாங்களோ அது பழக்கப்பட்ட ஆளுனாலே பக்கத்தில் விடும், இல்லைன்னா கத்தி சவுண்டு விட்டு ஆளுகளை விடாது. அந்த மாதிரி ஒரு இது உதவிகரமாக இருக்குது. அப்புறம் காட்டில் விவசாயம்லாம் பண்ணோம்னா மக்காச்சோளம் இது போட்டோம்னா அந்த பறவை மயில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுகளை வந்து குலைச்சி தூரமாக பற்றி விட்டுரும், ஆனால் கடிக்காது செய்யாது. அது அது சவுண்டுலேயே அதுகள்லாம் ஓடிடும். அந்த மாதிரி இது பண்ணும். மிச்சபடிக்கு அதை கடித்து செஞ்சு இது பண்ணாது. அது இதை இதை இது பண்ணுறதுலே பார்த்திங்கன்னா அது ஓடிடும். அந்த மாதிரி உதவியும் செய்யும். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 200 ஆடு வச்சுருக்கோம். அது நாங்கள் வந்து ஆள் வந்து வேறு ஆள் இல்லை, நாங்கள் ஒரு ஆளாக தான் தனியாக கடை போடுறதுனால அது வந்து நாங்கள் எங்கிட்டாவது போயிடுவோம். இப்போ ரெண்டு பேர் இருந்தால் ஒரு ஆள் போயிட்டு ஒரு ஆள் பார்த்துக்கலாம். நாங்கள் ஒரு ஆளாக இருக்கிறதுனால எங்கிட்டு போயிட்டாலும் இது தான் எங்களுக்கு இன்னும் ஒரு ஆள் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. நைட்டு தூங்கும் போதும் பக்கத்துலேயே தான் தூங்கும், வெளியில் எங்கிட்டும் போகாது, அது வந்து அப்படியே இருக்கும். அதனால் இது எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது இந்த நாட்டு நாய் வந்து. அது சப்போஸ் நாங்கள் இந்த எங்கள் அப்பாட்டெலாம் ஃபோன் கிடையாது, ஃபோன் கிடையாதுன்னா மதியத்துக்கு மேலே வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டு திரும்ப ஃபோன் பார்த்தா ஆடு வெளியில் என்கிட்ட தெரியாத இடத்துல இருந்துச்சுன்னா அந்த நாய் வந்து நான் ஒரு விசில் அடித்தேன்னா பக்கத்தில் ஓடியாரும், ஓடியாந்துட்டு அது அப்புறம் அப்படியே அது முன்னாடியே போகும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம பின்னாடியே போனோம்னா கரெக்டாக நம்ம அந்த ஆட்டோட இருப்பிடத்தை காமிச்சு கொடுக்கும். அந்த மாதிரி உதவிகளும் செய்யும். ஒரு மழையோ வெயிலோ எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி ஆட்டு விட்டு போகாது, ஆட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். வேறு எது எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டு போகாது, அட்டு ஆடும் இதுவும் ஒன்றும் அது மாதிரி இருக்கும். அது மாதிரி இப்போ இந்த ஆட்டு பக்கத்தில் இந்த நாய் இருக்கிறதுனால ஆடுக வெறிக்காது, ஆனால் மிச்ச நாய்கள்லாம் வந்தால் ஆடு வெறிச்சு ஒரு மாதிரி ஒன்று சேர்ந்துக்கிட்டு உழைக்கும். நிறையா வாட்டி வேறு நாய்கள் வந்து கடித்து போட்டிருக்கு குட்டிகளை, அங்கே நிறைய நல்ல குட்டிகளாக. அந்த இந்த நாய் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு பிரச்சனை இல்லை, நல்ல முறையில் எங்களுக்கு வந்து இது ரொம்ப உதவிகரமாக இருக்குது. இன்னொரு நாய் இருந்துச்சு, அது விஷம் சாப்பிட்டு இறந்து போச்சு. இந்த நாயை வந்து நாங்கள் ரொம்ப ஒரு நல்ல முறையில் வளர்ந்துக்கிட்டு வருது. இது எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கிடைச்சது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி இது ஒரு 2 வருஷமாக இது வந்ததுக்கப்புறம் ஒரு ஆள் வந்து கூட இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எங்களுக்கு உதவியாக இருக்குது. இது இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப சிரமந்தான், ஏன்னா நாங்கள் விட்டுட்டு வர முடியாது, பயந்துக்கிட்டே இருக்கணும். கடையில் விட்டுட்டு நம்ம ஒரு ஆள் இல்லாமல் போயிட்டோமே
அது வேறு நாய் வந்துடுதோ வேறு ஆள்க்க யாரும் வந்துடுறாங்களோ நினச்சிக்கிட்டு இருக்கணும். இது இருக்கிறதுனால அந்த பயம் இல்லை நமக்கு. நம்ம வாட்டுக்கு சரி ஆட்டுக்கிட்டே இருக்கோம், நம்ம பயப்படாமல் ஒரு கொஞ்சம் லேட்டாக கூட போகலாம். அந்த மாதிரி ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அதனால் இந்த நாயை பற்றி இன்றைக்கி பேசியிருக்கேன். நன்றி.